பனி என்பது இயற்கை பொழிவு தான். இருந்தாலும் பனி நேரத்தில் அந்த குளிர்ந்த காற்று வந்து காதில் அப்படி செவிப்பறையில் மோதும்போது உங்களுக்கு மிடில் இயர் காதனுடைய உள்பாகத்தில், இது வெளிப்பாகவும் உள்பாகத்திலே சில மாற்றங்கள் வந்து சளி பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. எனவே சின்ன குழந்தைகள் பெரியவங்கள்லாம் அந்த குளிர்ந்த நேரங்களில் பஸ்ஸில் இருக்கணும்னா ஜன்னலை திறந்து வச்சு அந்த காற்று படும்படியாக அந்த மாதிரி உட்கார்றது அது அவ்வளவு அட்வைசபிள் இல்லை. ஏன்னா குளிர்ந்த காற்று படும்போது இந்த காது பக்கத்திலே ஃபேஷியல் நர்வ் வருது, முகத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரம்பு அங்கேருந்தான் வருது. இதுக்கு பின்னால் இருந்து அப்படியே முன்னால் பிரிவடைஞ்சு வருது. அந்த இடத்துல அந்த குளிர்ந்த காற்று படும்போது அதில் பாதிப்பு, நரம்பில் பாதிப்பு வந்தால் முகவாதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சளி மட்டுமல்ல, குளிர்ந்த காற்று படும்படியாக பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ நீங்கள் ஜன்னலை திறந்து வச்சு அப்படி உட்காரக்கூடாது பனி நேரங்களில். காதில் பஞ்சு வச்சு அடைச்சிக்கிறதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போகிறதில்ல. அந்த குளிர்ந்த காற்று படாமல் இருந்தாலே போதும். ஆனால் குளிர்ந்த காற்று வேகமாக காதுக்குள்ளே அடிக்கும்படியாக இப்படி வச்சுருக்கோம், அந்த காற்று இப்படி அடிக்குதுனாலே அது வந்து சிலர் ஈஸியாக சளி பிடிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்க நோய் எதிர்ப்பு தன்மை குறைஞ்சவங்க, வயசானவங்க, நோய் எதிர்ப்பு தன்மை குறையா உள்ளவங்க, அவங்களுக்கு ஈஸியாக சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அது காதுக்குள்ளே பஞ்சு வைக்கிறது பற்றி ஒன்றும் தப்பு இல்லை, அது அவங்களுக்கு கன்வீனியன்னா வச்சுக்கலாம், அது ஒன்றும் பெரிய மாற்றம் கொண்டு வர போகிறதில்லை. இருந்தாலும் குளிர்ந்த காற்று காது மேலே அடிக்கடி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மோதும்படியாக நம்ம வந்து பிரயாணம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதுதான் அதில் உள்ள அட்வைஸ்.